ஹலோ மமாஸ் பிளாக் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மமாஸ் பிளாக் பை கண்மணி. இன்னைக்கு வந்து தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து பிறக்கும்போது வந்து கருப்பாக இருக்க குழந்தைய போக போக வந்து எப்படி வெள்ளையாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான தமிழில் பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. பட் அதை பற்றின வீடியோ இது கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தையோட கலரை நம்ம மாற்ற முடியாது. நான் எதுவுமே வந்து பண்ணலை என் குழந்தையோட காம்ப்ளெக்ஷனை மாற்றுறதுக்கு, தானாகவே வந்து மாறிடுச்சு. வந்து கருப்பாக இருக்கும், ஆஃப்டரில் குழந்தை வந்து பளிச்சுன்னு இருக்கும், ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி ஆட்ல வர மாதிரி ஒரு குழந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஹானஸ்டாக நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு குழந்தையோட காம்ப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது இல்லையா, பயாலஜிக்கலி ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகும்போது தானாகவே வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த குழந்தையோட கலரும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த குழந்தையோட கலர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜீன்ஸு, ஹெரிடிட்ரி, பேரண்ட்ஸோட காம்ப்ளெக்ஷன், ஆர் உங்களோட ஆன்சஸ்டர்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்னென்ன ரிலேட்டிவ்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதில் யாரோட காம்ப்ளெக்ஷனை வேணால் வந்து உங்கள் குழந்தை வந்து இன்ஹெரிட் பண்ணும். நாட் நெசசர்லி இப்போ அம்மா வந்து ஃபேராக இருப்பாங்க, அப்பா வந்து ஃபேராக இருப்பாங்க, பட் அவங்க ரெண்டு பேருக்குமே ஃபேராக வந்து ஒரு பேபி பிறக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் வந்து இந்தியன்ஸ் ஸ்கின் டோன் சொல்லலாம், நம்ம வந்து வந்து அது வந்து கருப்பணியாக சொல்லணும். இந்தியன் ஸ்கின் டோனுங்கிறதே வந்து டஸ்கி ஸ்கின் டோன் தானே. நம்ம தாத்தா, அப்பா, அம்மா நிறைய பேர் அப்படி தானே இருக்காங்க. சுற்றி ஆன்டி, அங்கிள், பாட்டி, தாத்தா நிறைய பேர் நம்ம வந்து சோஷியலைஸ் பண்ணும்போது நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோன் அப்படி தான். ஸோ இந்தியன் ஸ்கின் டோன் வந்து உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இருக்காங்க டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்காங்கன்னா அந்த குழந்தை இன்ஹெரிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேரண்ட்டுமே வந்து ஃபேர் ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னா அதே காம்ப்ளெக்ஷன்லேயே ஃபேராகவும் பிறக்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை, அது நம்ம கையில் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு குழந்தை வந்து ஊம்பில் இருக்கும்போது, உள்ளே இருக்கும்போதே வந்து இன்சைட் த ஊம்ப் அந்த குழந்தையோட கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் ஏன் தம்ப்நெயில் வச்சேன்னா, இதையே இதுதான் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்கங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கின் ஒயிட்னிங் அப்படிங்கிறதுன்றது வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேர் ஆகிடுவீங்க, எவ்வளோ ஃபேர் அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின்னை வந்து ஃபேர் ஆக்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ் நிறைய வருது. பெரியவங்களுமே வந்து அதை அட்ராக்ட் ஆகிறாங்க, அவங்க குழந்தைக்குமே அது இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது நம்ம கையிலேயே இல்லை. இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது வந்து எல்லா குழந்தையுமே வந்து பிறக்கும்போது வந்து அதோட காம்ப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்து ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடில் கவர் ஆகி அப்போ தான் பிறந்து எடுத்த குழந்தை எல்லா குழந்தையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃபேராக இருக்கும், ஏன்னா தண்ணியிலேயே ஊறி போன ஒரு குழந்தை 10 மாசமா. அந்த குழந்தை எடுத்து நம்ம கையில் கொடுக்கும்போது வந்து அந்த குழந்தையோட கலர் வந்து ஆப்வியஸ்லி தண்ணியிலேயே ஊர்னா வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப ஃபேரான காம்ப்ளெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் குழந்தையோட கலரை வந்து நீங்கள் வந்து இதுதான் அந்த உங்களோட குழந்தையோட கலர், அதே தான் வந்து ஃபுல்லாகவே அந்த குழந்தையோட பர்மனெண்ட் கலராக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. பிறக்கும்போது குழந்தையோட கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி குழந்தைய குளிக்க வச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு கலர் வரும். அதுக்கப்புறம் தண்ணி மாறி வீட்டுக்கு வந்து நீங்கள் குளிக்க வைக்கும்போது போக போக வந்து கொஞ்சம் கலர் மாறும். போக 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 இப்போ ஒரு சில குழந்தைங்கள்லாம், ஒரு சில குழந்தை இல்லை எல்லா குழந்தையுமே சரி, எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து முகம் வந்து மாறிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் பார்த்தா வந்து அம்மா மாதிரி இருக்கும் குழந்தை பார்க்க, திடீர்னுட்டு பார்த்தா வந்து அப்பா மாதிரி ஆகிடும், திடீர்னுட்டு தாத்தா பாட்டி அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாரோட ஜாடையாச்சும் வந்து மாறிட்டே இருக்க மாதிரி குழந்தையோட ஸ்கின் டோனும் நேச்சுரலாகவே வந்து மாறுங்க, அதுதான் உண்மை. இப்போ நான் தம்ப்நெயிலில் போட்ட பிஃபோர் ஆஃப்டர் பிக்கில் நான் எந்த எடிட்டிங்குமே பண்ணலை. பிஃபோர் என் குழந்தை அந்த ஸ்கின் டோனில் தான் இருந்தா, அப்பயும் அவள் என்னோட குழந்தை தான். நான் வேண்டி வேண்டி பிறந்த குழந்தை, ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தை, பிசிஓடி இருந்து நான் எனக்கு வந்த குழந்தை, இது வந்து என்னோட பொண்ணு வந்து எனக்கு கிஃப்ட்டு, அப்பயும் அவள் என் குழந்தை தான். ஆஃப்டரில் பார்த்தீங்கனாலும் நான் எதுவுமே பண்ணலை அவளுக்கு. நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஸ்கின் ஒயிட்னிங்க்கு வந்து இந்த நலங்கு மாவு போடணும், ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு நீ வந்து குழந்தைக்கு வந்து குழந்தைக்காக வந்து நீ இது பண்ணு அது பண்ணு, நீ என்ன சாப்பிட்ட ஃபஸ்ட்டு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நீ என்ன சாப்பிட்ட, டார்க்காக சாக்லேட் சாப்பிட்டா வந்து குழந்தை வந்து கருப்பாக பிறக்கும், இதெல்லாம் மித்து. மித்துனா இது வந்து முட்டாள்தனம்னு வச்சுக்கோங்களேன், இதை யாருமே கேட்காதீங்க தயவு செஞ்சு.
இப்போ வந்து ஒரு யங் மாமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து நிறைய நல்லது சொல்கிறாங்க தான், உண்மைதான் அது. நிறைய விஷயம் எங்கள் அம்மா சொல்லி தான் வந்து எனக்கு தெரியும் ஒரு குழந்தைய எப்படி டேக் கேர் பண்ணிக்கணுங்கிறத எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனாலுமே நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து அக்கறைக்கு சொல்கிறதா நினச்சிக்கிட்டு நிறைய வந்து மித்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குழந்தையோட கலருங்கிறது அந்த குழந்தை ஃபார்ம் ஆகி கொஞ்ச நாளில் தானாகவே வந்து அந்த குழந்தையோட கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. எதை வச்சு அப்படின்னா ஜெனட்டிக்காக வந்து உங்கள் குழந்தையோட கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆன கலரில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கள்ல, நீ வந்து இது என்னது குங்குமப்பூ எடுத்துக்கோ, பாலில் குங்குமப்பூ போட்டு எடுத்துக்கோ, அது போட்டால் வந்து குழந்தை வெள்ளையாக பிறக்கும், நிறைய ஆல்மண்ட்ஸ் பவுல் ஃபுல்லாக ஆல்மண்ட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இரு குழந்தை வெள்ளையாக பிறக்கும், கேரட் ஜூஸ் குடி, ஆரஞ்சு ஜூஸ் குடி, ஆப்பிள் ஜூஸ் குடி, இதெல்லாம் குடித்தா வந்து குழந்தை வெள்ளையாக பிறக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை ஹெல்த்தியாக பிறக்கும், அது வேணால் நல்லது. பட் ஆனால் குழந்தையோட கலரை வந்து நீங்கள் வந்து மாற்ற முடியாது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது, ஏன்னா அது வந்து உங்கள் உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே வந்து குழந்தையோட கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, சரியா? ஸோ இதே நான் வந்து அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஏன்னா வந்து இன்னுமுமே வந்து நிறைய பேர் வந்து குழந்தையோட கலருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், குழந்தை எப்படி வந்து உருவாகுதோ பயாலஜிக்கலி, அதே மாதிரி அதோட கலரும் தானாகவே வந்து உருவாயிடும். எல்லாமே வந்து மெலனின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ்னால தான் வந்து நடக்கிறது. அது வந்து உங்கள் பாடிக்குள்ளே எப்படி வந்து நம்ம மூச்சு விடுறோம், அதுக்கு நம்ம மூச்சு விடுறதுக்கு ஏதாச்சும் வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாச்சும் பண்ணுறோமா, தானாகவே வந்து மூச்சு விடுறோம், இன்ஹேல் பண்ணுறோம், எக்ஸ்ஹேல் பண்ணுறோம், அந்த மாதிரி பாடியில் தானாகவே நம்ம சாப்பிட்றோம், ஃபுட் பைப்புக்குள்ளே போகுது, தானாக டைஜஷன் நடக்குது இல்லையா, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் தானே. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகிறது, ஒரு குழந்தையோட கலர் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஃபிக்ஸ் ஆகிறது, இது எல்லாமே வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸுங்கிறத பிலீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது என்னென்னா, குழந்தையோட கலர் ஹவு டு மேக் பேபி ஃபேர், ஸ்கின் ஒயிட்னிங் டிப்ஸ் இன் தமிழ், ஸ்கின் ஒயிட்னிங் டிப்ஸ், இதெல்லாம் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க ஹானஸ்ட்லி. ஸ்கின் கேர் வேறு, ஸ்கின் ஒயிட்னிங் வேறு. ஸ்கின் கேர்னால் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து ஏதோ ரேஷஸ் வருதா, இல்லைனா வந்து பிக்மெண்டடாக எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை ஸ்கின்ல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஒரு அப்நார்மலிட்டி தெரியுதா, அப்போ வந்து நீங்கள் குழந்தைய வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் வந்து ஸ்கின்க்கு ட்ரீட்மெண்ட் என்ன அவங்க டாக்டர் சஜஷன் படி நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி குழந்தைய வந்து வெள்ளையாக்குறதுக்காகலாம் நம்ம ஏன் பண்ணணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமே. நம்மளோட இந்தியன் பேபிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டஸ்கி ஸ்கின் டோனில் தான் வந்து பிறப்பாங்க. அதை தாண்டி வந்து ஒரு குழந்தை வந்து ஃபேராக இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜீன்ஸ், அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒருத்தவங்களை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, ஃபேமிலியில் ஒருத்தவங்களோட கலரை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு அந்த குழந்தை, அவ்வளோதானே தவிர்த்து அது உங்களோட குழந்தை அப்படிங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதை ஏன் நான் வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லிகிட்டே இருக்கேன்னா, ஒரு குழந்தை வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றெடுத்தவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து ஒரு மேட்டராகவே தெரியாது. ஈஸியாக வந்து எல்லாருக்குமே வந்து குழந்தை பிறந்துருச்சு, ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ரெண்டு பேபி வந்துருச்சு அப்படின்னா வந்து மேபி அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட வந்து நான் வந்து உங்களை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க, நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாத விஷயத்த நம்மளால் வந்து எதுவுமே வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு எனக்கு குழந்தை பெற்றெடுக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிசிஓஎஸ் இருந்துச்சு, எனக்கு வந்து என் குழந்தைய கையில் ஹோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கணுன்றது தான் என்னோட பெரிய ஆசையே. ஸோ அதில் வந்து குழந்தையோட கலரு, எனக்கு ஜெண்டர் அது இது எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு வந்து எப்பவுமே குழந்தை அப்படின்னாலே வந்து ஒரு கிட்ஸ்னாலே ஹாப்பினஸ் தானேங்க, குழந்தை அப்படின்னாலே வந்து எல்லார் முகத்துலேயும் வந்து ஒரு சிரிப்பு வரும். ஸோ அதை எதுக்கு நம்ம வந்து கலரை வச்சே ஒரு குழந்தைய வந்து ஜட்ஜ் பண்ணும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து குழந்தை பிறந்தப்போ என் குழந்தைய பார்க்க வந்தவங்க இல்லை, ஒரு சில பேர் எல்லாருமே இல்லை, அண்ட் என்னோட சொந்தக்காரங்களையும் வந்து மோஸ்ட்லி என்ன சொன்னாங்கன்னா வந்து போக போக வந்து என் குழந்தை வந்து கலர் மாறதான் செஞ்சா, காம்ப்ளெக்ஷன் மாறுச்சு. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னது இது உனக்கு வந்து ஒன்ன மாதிரியும் வந்து நல்லா ஃபேராக பிறக்கும்னு நினச்சோமே, அதனால அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வர குழந்தை மாதிரி உனக்கு பிறக்கும்னு நினச்சோம், என்ன இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து என்னடா இது, ஒரு குழந்தைய அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா எனக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வந்துட்டோம், நடக்கவே நடக்காது
நினச்ச விஷயம் நடந்துருச்சுன்ற ஹாப்பினஸ் எனக்கு, அதுவும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அப்போ போய் ஒரு குழந்தையோட கலரை போய் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் மித்துங்க, இது எல்லாமே வந்து மித்து அப்படி சொன்ன எல்லாருமே வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்ல அவள் இப்பயும் திருந்தலை, அவங்க திருந்தலை, எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ பரவாயில்ல அவள் மாறிட்டா, இப்போ அவளுக்கு உன்னோட ஜாடையே வந்துருச்சு, ஒன்று மாதிரியே இருக்கா, இப்போ க்யூட்டாக அவள் பண்ணுறா, எது பண்ணாலும் க்யூட்டாக இருக்குது, ரொம்ப க்யூட் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நான் காதலியே வாங்குறது இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைய ஸ்கின் டோனை வச்சு ஜட்ஜ் பண்ணிங்கன்னா, என் குழந்தைய நீங்கள் வந்து மட்டன் தட்டவும் வேணாம், உயர்த்தியும் பேச வேணாம், அப்படி தான் ஒரு அம்மாவோட ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து எல்லா மாமிஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்கின் டோனுங்கிறத வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. குழந்தைங்கனாலே அழகுங்க. இப்போலாம் குழந்தை பிறக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? குழந்தை இல்லாத ஒரு லேடி கிட்ட போய் கேட்டு பாருங்க, குழந்தையோட அருமையை சொல்லுவாங்க. மேபி வந்து ஈஸியாக வந்து இந்த குழந்தை பிறந்துருச்சு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா தான் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. பட் எனக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் உண்மையாக சொல்லணும்னா ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க, என்ன கலர் மாறிட்டா, என்ன கருப்பாக இருக்கா அவங்க குழந்தை, என்ன இப்படி இருக்கா, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஃபேஸ் வச்சுக்கிட்டு, எனக்கு அது சுத்தமாக வந்து பிடிக்கல, எனக்கு வந்து அவங்க மேலே கோமா வரும். நான் நிறைய பேர் வந்து அந்த டைமில் மூட் ஸ்விங்ஸில் வந்து எப்படி இருந்தால் என்ன அவள் ஏன் குழந்தை தான் அப்படிங்கிற டோனில் வந்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரியும் நான் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய பேரை வந்து. ஐ டோன்ட் கேர், ஏன்னா குழந்தைன்றது ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான திங். எல்லாருக்குமே இப்போ குழந்தை பிறக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை, நம்மளே வந்து பார்க்குறோம்ல, சுற்றி இருக்க எத்தனை பேரை. ஆனால் அந்த குழந்தை எதுக்குங்க ஸ்கின் டோனை வச்சு ஜட்ஜ் பண்ணும்? ஸோ நான் அதை தான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹவு டு பிகம் ஃபேர், நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைக்காக இருந்தாலும் சரி. நிறைய பேர் வந்து குழந்தைக்கு வந்து இந்த குளியல் பொடி, நல்லா இந்த குளியல் பொடியை ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள், குழந்தை நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், பளபளன்னு ஆகிடும் அப்படிங்கிற எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஹானஸ்ட்டாக நான் சொல்லுவேன், எதுவுமே வந்து உண்மை கிடையாது. உங்கள் குழந்தையோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும் அந்த மாதிரியான நலங்கு மாவு, சோ கால்டு மாவு, நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதே கிடையாது. என் குழந்தைய நான் அப்படியே விட்டுட்டேன். ஸ்கின்னுக்கு நான் எதுவுமே வந்து பண்ணதே கிடையாதுங்க. ஹானஸ்ட்டாக சொன்ன பண்ண நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து என் குழந்தைய அந்த மாதிரி சொல்லும்போது நான் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம மாற்ற முடியாத விஷயம். குழந்தையோட கலருங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதை போய் நம்ம என்னத்தை மாற்றிக்கிட்டு, எப்படி ஒரு குழந்தையோட ஜெண்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகும்? இப்போ குழந்தையோட ஜெண்டர் நான் எனக்கு பையன் வேணுங்கிற ஒரு ட்ரிங்க் இருக்கா, இந்த ட்ரிங்க் குடிச்சா எனக்கு பயம் பிறக்கும், இல்ல இந்த ட்ரிங்க் குடிச்சா பொண்ணு பிறக்கும், அந்த மாதிரி ஒன்றும் இல்லல. அதே மாதிரிதான் வந்து எது பண்ணாலுமே வந்து இதை குடிச்சா குழந்தை வழியா பிறக்கும், இதை குடிச்சா குழந்தை கருப்பா பிறக்கும், இல்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்டுமே இல்லை. இட்ஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ், தானா நடக்கிற விஷயத்த மாத்த முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு வருத்தம், என் குழந்தை வந்து கருப்பா இருக்கே அப்படிங்கிற வருத்தம். அந்த வருத்தத்தை தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு குழந்தை இருக்குன்றதை நினச்சி சந்தோஷப்படுங்க. நீங்கள் அம்மா ஐட்டிங்கன்றதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன்னா எத்தனை ஊர் உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு குழந்தை கருப்பாக இருக்குன்னு வருத்தப்பட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய குற்றம்னே சொல்லுவேன் நான். அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவை கூட நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துக்காக கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே இந்த வீடியோவை பார்த்து நம்ம குழந்தைய கூட வெள்ளையாக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்துருந்தீங்கன்னா, இன்டென்ஷனில் பார்க்க வீடியோ ஓப்பன் பண்ணவங்க குழந்தையோ இந்த மாதிரி மாற்றிடலாம் வெள்ளையா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, இனிமேல் இந்த மாதிரி வேண்டாம், உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நடக்கும், பயாலஜிக்கல் ப்ராசஸை மாற்ற முடியாது. ஸோ தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி குழந்தைக்கு வந்து ஒயிட் ஆக்கிறதுக்கு எதுவுமே பண்ணாதீங்க, ஃபேர் ஆக்கிறதுக்கு எதுவுமே பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். குழந்தைய எப்படியே நல்லபடியாக வளர்க்கணுங்கிறத அதை பண்ணுங்கள். குழந்தைக்கு என்ன மாதிரி வேல்யூ சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ பேம்பர் யுவர் சைல்ட், அக்செப்ட் யுவர் சைல்ட் ஆஸ் தேர், என்ன இருந்தாலுமே அது உங்களோட குழந்தை. அந்த குழந்தை எப்படி இருந்தால் என்ன, குழந்தைனாலே அழகு தான். அந்த குழந்தைய எதுக்கு, ஒரு குழந்தைய வந்து ஸ்கின் டோனை வச்சு ஜட்ஜ் பண்ணுற யாருமே வந்து மனுஷங்களே கிடையாது. அதை வந்து நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட லைஃப் லெசனாக நான் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாருக்குமே வந்து, ஒரு பிறந்த குழந்தைய ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஃபேஸை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தையோட ஸ்கின் டோனை வச்சு அந்த குழந்தைய வந்து ஜட்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நீங்களும் குழந்தைய பெற்று அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுங்க, எப்படி ஒரு குழந்தையோட கலரை வந்து வச்சு ஜட்ஜ் பண்ணுவீங்க? உங்களை வந்து நான் எப்படி ஜட்ஜ் பண்ணணுன்ற வார்த்தையே இல்லை. என்ன வார்த்தையை சொல்லி உங்களை ஜட்ஜ் பண்ணி உங்களுக்கு என்ன டாக் தரணுன்றதே எனக்கு தெரியல. ஸோ க்ரோ அப்,
ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நிறைய மாமிஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பேரண்டிங் டிப்ஸு, ஸ்கின் கேர் டிப்ஸு, அகெயின் ஸ்கின் கேர் டிப்ஸு, ஸ்கின் ஒயிட்னிங் டிப்ஸ் இல்லை, ஹெல்தி ஸ்கின் கேர் டிப்ஸு, டயட் பிளான், ஹோம் ஸ்கூலிங், பேரண்டிங் டிப்ஸு, அந்த மாதிரி மம்மாஸ் ஹெல்த் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம ஹெல்தியான பேபியை வளர்ப்போம், ஹாப்பியான சைல்டை வளர்ப்போம், ரிகார்ட்லெஸ் ஆஃப் கலர்.